டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் & கோ. ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஃபிராச்சீனோ குரவோபியஸ்ய கருணாலேஷாத்கதாகௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. கலாட்டா நேயர்களுக்கு நமஸ்காரம். எல்லாம் சிவமயம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். எல்லாம் சிவமயம்னா என்ன? எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பூராவும் முழுக்க அப்படி. சிவ அப்படிங்கிற சப்தத்துக்கு தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்குவோம். மயம் அப்படின்னா என்ன? சிவன்கிறது ஒரு சாமி, சைவர்கள் வணங்குகிற கடவுள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மயம்னா என்ன அப்படின்னா, மயம்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். மயம்னா உடலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, உடல் அமைப்பு பகுதி. மயம்னா தன்மைன்னு அர்த்தம். மயம்னா நிறைவுன்னு அர்த்தம். மயம்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். மயம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். மயம்னா கோபம்னு அர்த்தம். இது எல்லா பொருளும் சேர்ந்து தான் இந்த எல்லாம் சிவ மயம். ஒரு உதாரணம் பாருங்கள், நம்ம கடலுக்கு நடுப்புற போகிறோம், கடலுக்கு நடுப்புற போகிறோம்னு வச்சுங்களேன். திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜலம்தான் தெரியும், நாலு பக்கமும். அது ஜலமயம் அப்படின்னு. அதே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்ளைட்டில் போகிறோம்னு வச்சுங்களேன், எங்கே பார்த்தாலும் வெறும் மேகம், வெள்ளை 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 வெள்ளையாக மேகமாக தெரியும், மேகமயமாக இருக்கும். அப்போ ஒன்றன் மிகுதியை மயம் என்று நாம் சொல்லுவோம். இப்போ எல்லாம் சிவமயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் சிவன் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் எல்லாம் சிவமயம். ஆனால் உண்மையாகவே அவர் இருக்காரா, எங்கே பார்த்தாலும் இருக்காரா அப்படின்னு கேட்டால், இந்த சிவ சப்தத்தை நம்ம தியானம் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் சிவமயம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம கோயில்களில், சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் நம்ம மனதுக்குள்ளே தியானம் பண்ணிப்போம். இந்த சிவங்கிற சப்தம் கேட்டவுடனேயே நம்ம மனதுக்குள்ளே எது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, தென்னக பகுதியில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஞாபகத்துக்கு வரும். அதே கொஞ்சம் வடக்க போகிறோம் அப்படின்னா, அவர் கழுத்தில் வந்து ஒரு பாம்பு போட்டுருப்பார், புளித்தோலை இடுப்பில் கட்டின்னுருப்பார், ஜட தலையில் வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு தோற்றம், கையில் சூலம் வச்சுருப்பார் அப்படிங்கிற அந்த சப்தம் கேட்டவுடனே அந்த உருவம் நம்ம மனசுக்குள்ளே ஞாபகம் வரும். அதுதான் நாம் சிவம்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் சிவங்கிற சொல்ல பாருங்கள், சிவன்னா பொருந்தியன்னு அர்த்தம். பொருந்தியன்னா எதனோடு பொருந்திய, எந்த அளவுக்கு பொருந்திய அப்படிங்கிறது. பொருந்துதல் அப்படிங்கிறது, இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், ரெண்டு பொருளை கலக்கிறோம், எண்ணெயும் தண்ணியும் கலக்கிறோம்னு வச்சுங்களேன், எண்ணெய் தனியாக தெரியும், தண்ணி தனியாக தெரியும். அதே எண்ணெயும் பாலையும் கொஞ்சம் கலக்கிறோம்னு வச்சுங்களேன், அதோட வெள்ளை கொஞ்சம் கம்மியாகும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இது தண்ணி கலந்துருக்காங்க. பாலோட பாலை கலந்துட்டோம்னு வச்சுங்களேன், பாலோட பாலை கலந்தால் இது கலந்த பால், இது முன்னாடி உள்ள பால் அப்படின்னு கண்டேபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் பாலோட பால் கலந்த மாதிரி கலந்து இருக்கிறவர் யாருன்னா சிவபெருமான்னு அர்த்தம்.
என்ன கண்டுபிடிக்க முடியல, ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, தண்ணியாக இருந்தால் அந்த வெண்மையை வச்சு கண்டுபிடிச்சிடுறோம், ஆனால் பால் பாலாக இருக்கும்போது கண்டே பிடிக்க முடியாது நம்மளால். அதை மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எது? சிவம். அது எப்படி கலந்துருக்கு இந்த உலக பொருள்கள் கூட எல்லாம் அப்படின்னா, இந்த உலகத்தை தத்துவம் மொத்தம் மூணு பொருளாக பிரிக்குது சார். இந்த உலகத்தையே நீங்கள் எது சொன்னாலும் அந்த மூணாக பிரிச்சனும். அது முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம். என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு பேர் சிவம், அதை பற்றி நம்ம வியாக்கியானம் அப்புறம் பண்ணுவோம். இன்னொன்று உலகு, இன்னொன்று உயிர். இந்த உலகம்னா என்ன, உயிர்னா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, யார் தியானிக்கிறார்களோ, இப்போ நான் இருக்கேன், நான் அப்படிங்கிறது என்னுடைய உடல், நான் தான் உயிர். என்னை தவிர எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாம் உலகு. அப்படி என்னை தவிர எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே உலகு அப்படின்னா, உலகத்தில் உள்ள உயிர் உள்ள பொருள், உயிர் அற்ற பொருள், அப்படி தானே, அறிவுள்ள பொருள், அறிவு இல்லாத பொருள், அப்படிங்கிற பொருளாக தான் உலகம் பிரியும். அப்படி பிரிஞ்சு பார்த்திங்கன்னா, உலகத்தில் எந்த பொருளையும் எதெல்லாம் மூச்சு விடுதோ அதெல்லாம் உயிர் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டோம், எதெல்லாம் மூச்சு விடலையோ அதெல்லாம் ஜடப்பொருள்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் சித் அச்சித்துன்னு சொல்லுவோம். அப்போ அறிவுள்ள பொருள், அறிவில்லாத பொருள், உணர்ச்சி உள்ள பொருள், உணர்ச்சி இல்லாத பொருள், அப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சு பார்த்தா, இந்த உலகத்தில் ஜடப்பொருள் அனைத்தும் எதுலேருந்து உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் பூமி, பிருத்திவி, அப்பு ஜலம், தேயு நெருப்பு, வாயு காற்று, ஆகாசங்கிறது வெளி இடம், இந்த ஐந்தினுடைய கலவை தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. நம்ம வசிக்கக்கூடிய இந்த உலகம் முழுக்க அதான் இருக்குது, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். அது எப்படி சார், உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, பல பொருள்கள் இருக்குது, நீங்கள் என்னமோ அஞ்சே பொருள் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஞ்ஞானபூர்வமாக இதை யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு இப்போ இருக்கக்கூடிய தார் சாலைகளை நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மணல் சாலைகள் இருக்கும். அந்த மணல் சாலைகளில் ஒரு பள்ளமான இடத்துல ஒரு 10 நாளைக்கு சரியான மழைன்னு வச்சுங்களேன். அந்த மழை போய் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து சுற்றினா எல்லா இடமும் காஞ்சிருது. பள்ளமான இடத்துல கொஞ்சம் ஜலம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஜலத்தில் கொஞ்சம் முதல்ல பூமி, பூமியில் ஜலம் இருக்குது, மழை பெஞ்ச ஜலம், தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை கொஞ்சம் காலம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளிப்படுது, இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னே அந்த அது மேலே காற்று எப்போதுமே வீசிக்கிட்டே இருக்குது. இந்த காற்று, இந்த ஜலம், இந்த பூமி, அந்த சூடு எல்லாம் சேர்ந்து பார்த்தா, கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த தேங்கி இருக்கிற ஜலத்தில் ஒரு உயிரினம் உருவாகும். அதை புழுன்னு சொல்லுங்கோ, இல்லை மீன் சொல்லுங்கோ, ஏதோ ஒரு வஸ்து அப்படியே அதில் உருவாயிடும். அது எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூத கலப்பினாலே உருவானது. அதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களாக இருக்கட்டும், மரம், செடி, கொடி, எல்லாமே மனிதனாக இருக்கட்டும், அனைத்து பொருள்களுமே இந்த பஞ்சபூத கலப்புகளினாலே தோன்றியது. இந்த உடம்பை நம்ம வகுத்து பார்த்தா கூட அதுலேயும் பஞ்சபூத கலப்பு தான் இருக்கும், ரத்தம், நெருப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது உள்ளே இருக்கும், சூடு, இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த பஞ்சபூதத்திலிருந்து உலகம் தோன்றியதுன்னா, அப்போ சிவன் யாருன்னா, இந்த பஞ்சபூதமாக இருக்கிற தன்மை எது அப்படின்னா, உயிரற்ற பொருளில் அசைவாக இருக்கிறவரும், உயிர் உள்ள பொருளில் அறிவாக இருக்கிறவரும், இது ரெண்டும் கடந்து தான் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கோ அவருக்கு சிவம்னு பேர். உயிரற்ற பொருளில் அசைவு, பூமி சுற்றுதுங்கிறீங்க, நெருப்பு மேல் நோக்கி இயங்குது, தண்ணி எப்பொழுதுமே கீழ் நோக்கி இயங்கக்கூடிய பண்பு உடையது, அதே மாதிரி காற்று படரக்கூடிய பண்பு உடையது. இந்த அஞ்சுமே சாமி ஆகாய வடிவத்தில் சிதம்பரத்தில் இருக்கார், பூமி வடிவத்தில் திருவாரூரில் இருக்கார், காற்று வடிவத்தில் திருக்காலகத்தில் இருக்கார், நெருப்பு வடிவத்தில் திருவண்ணாமலையில் இருக்கார், தண்ணி வடிவத்தில் திருவானைக்காலில் இருக்கார். ஸோ இந்த அஞ்சு பூதத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மங்கள பொருள் எது, இந்த உலகத்துக்கு அடிப்படை வித்து எது அப்படின்னா, அதுதான் சிவம். அதை மிக அழகாக ஆகமும் சொன்னது, பஞ்சபூதமயமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அது உள்ளே இருக்கக்கூடிய சிவன்தான். அதுதான் இந்த உலக உயிர்களின் உற்பத்திக்கு, வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு,
எல்லாத்துக்குமே அதுதான் காரணமாக இருக்குது. ஒரு பெரிய நோய் அதுக்கு ஒரு சின்ன வித்து காரணமாக இருக்குங்கிறான். ஒரு வைரஸ் தான் ஒரு சின்ன வித்து. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பொருள், அதுவும் இயக்கமாக, ஜடப்பொருளில் இயக்கமாக இருக்கணும், உயிர் உள்ள பொருளில் அறிவாக இருக்கார். அந்த அறிவு சிவம், வாலறிவன் அப்படின்னு சொல்வார். இப்போ எல்லாம் சிவமயம்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே உலகத்தை சுற்றி இந்த அஞ்சும் இருக்குது, இந்த அஞ்சும் இல்லாத இடத்துல நாம் இருக்க முடியாது. அப்போ எல்லாம் சிவமயமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தலைப்பை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். சிவ என்கிற சொல்லை மேலும் தொடர்ந்து சிந்திப்பதனால் எல்லாம் சிவமயம் என்பது எப்படி புரியும்? இந்த ஒரு பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுட்டுருக்கோன்னா, பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம், அந்த பஞ்சபூதத்தினுடைய பண்பு, அடிப்படை பண்பாக சிவபெருமான் இருக்கிறான். ஆகையினால் எல்லாம் சிவமயம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி தியானம் பண்ணுறவாளுக்கு என்ன பலன்? இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் சிவன் இருக்கிறதா நினச்சி தியானம் பண்ணால் என்ன பலன் தெரியுமா? புலன்கள் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நுகர்வு திறன், கண்ணிற்கும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்கும், நாக்கருக்கும் கொஞ்சம் சுவையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கும், மூக்கு இருக்கும் அதில் வந்து சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாள்ல, இந்த மாதிரி பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பஞ்சபூதத்தினுடைய பண்பால் நுகர்வு திறன் அதிகமாக, பஞ்சேந்திரிய திறன் அதிகமாகும். அதனால் முதல்ல நம்மளுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளை கூர்மையாக திறனுடையவனையாக ஆக்குகின்ற பண்பு ஆன்மீகத்திற்கொன்று. அதை தியானித்து அந்த பண்பை பெற முயல்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து. 12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. This video is sponsored by Vasant & Co.